பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்ளலாம். எனவே இம்மாத இறுதியில் பொது முடக்கம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆராய்ந்து வருவதாக தென்னிலங்கை உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனாவின் புதிய திரிவான ஒமிக்ரான் மீண்டும் உலகை அச்சுறுத்த தொடங்கியுள்ள நிலையில் இலங்கையிலும் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் டிசம்பர் மாத காலப்பகுதியானது கிறிஸ்தவர்களின் பெரும் பண்டிகை காலமாக கருதப்படுகின்றது. பாலன் பிறப்பு மற்றும் புதுவருட பிறப்பு என கொண்டாட்டம் நிறைந்த காலம் என்பதால் பொது முடக்கம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உயர்மட்டம் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.